Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ எடிட்டிங் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க முன்னாடி ப்ளே ஆயிட்டு இருக்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜஸ் வேணும். ஸோ இதை பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சர்ச் பாரில் போயிட்டு ரிமூவ் பிஜின்னு போடுங்க. ரிமூவ் பிஜின்னு போட்டோன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரிமூவ் பேக்ரவுண்ட் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் இமேஜஸில் போய்க்கோங்க. இதில் போயிட்டதுக்கப்புறம் உங்களுடைய கேலரிக்குள்ளே போகும். கேலரிக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்லோடிங் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து உங்களுக்கு வரும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கைன்மாஸ்டர் வந்து நியூ வெர்ஷன், அதாவது வெர்ஷன் 6.0. ஸோ இதோட லிங்க் வந்து டெலகிராமில் அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்குது. உங்களுக்கு வேணும்னா ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து அசட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 9:16 கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்பில் இருக்க நியூ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறோம். கொடுத்துட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இமேஜ் அசட்ஸில் போயிட்டு பேக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். எந்த ஆப்பில் போய் பண்ணுறோம் அப்படின்றதும் போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போயிட்டு ஃபுல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் இந்த பிளாக் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லை இன்னும் வேணும்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருந்ததுன்னா கிளிக் பண்ணிவிட்டு சிசர் ஐக்கான் போயிட்டு ட்ரிம் டு ரைட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 dots தெரியும், அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் போயிடும், அப்போ அந்த லைட் வந்து சென்ட்ராக உங்கள் ஃபேஸில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு நான் வந்து 3 seconds ஒரு இமேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜ் முடிகிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சிட்டதுக்கப்புறம் லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜ், அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறப்ப தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வைக்க வரும். அதே மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் வீடியோக்குமே வந்துட்டு நீங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த ஆப்பில் டெம்ப்ளேட் ஸ்டோர் ஆப்பில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் யூஸ் பண்ணுற அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ்லாம் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறோன்னு சொன்னோம். இந்த டெம்ப்ளேட்டுமே நான் அந்த ஆப்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பாருங்கள். உங்களுக்கும் இந்த கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷனோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் போயிட்டு கைன்மாஸ்டர் ஏபிகே வெர்ஷன் டவுன்லோட் லிங்க்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கைன்மாஸ்டரோட டவுன்லோட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு வந்துட்டுருக்கோம்.
இப்போ வந்துட்டு அதே மாதிரி 3 செகண்ட் டியூரேஷனில் வந்துட்டு நான் ஃபுல் இமேஜஸையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதில் போய் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ல வந்து சவுண்ட் இருக்கும். ஸோ வந்துட்டு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி சவுண்ட் வந்து மியூட் போட்டுக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணணும். உங்ககிட்ட ஆடியோ வந்துட்டு ஆடியோ ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குன்னா லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வீடியோவை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக யாருக்குனா எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோ கைஸ். பை பை.